வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோவில் வந்து ராஜராஜேஸ்வரம் என்றும் பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மாமன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவில். 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில் இது. 1010 ஆண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் மிக கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது. தஞ்சை பெரிய கோவில் வந்து 107 கல்வெட்டுகள் தமிழினாலே உள்ளவை என்று கூறப்படுகிறது. கோவில் கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன் வந்து பிடாரர்கள் என்னும் 48 சிவசிவ தீட்சை பெற்ற தமிழர்களையே திருப்பதிகம் பாடி பூஜை செய்ய நியமித்தார் என்று கூறப்படுகிறது. இது வந்து 1000 காலத்து வரலாற்றை தன்னுள்ளே புதைத்து கொண்டு கம்பீரமாக நிற்கும் தஞ்சை பெரிய கோவில். 19 நூற்றாண்டு வரை தஞ்சை பெரிய கோவில் வரலாற்றை மக்கள் தெளிவாக அறியப்பட்டு இருக்கவே இல்லை. இந்த கோவிலை பற்றி பல கற்பனை கதைகள் உண்டு. அதில் வந்து நிழல் கீழே விழாத கோபுரம், வளரும் நந்தி, சாரைப்பள்ளம் என்னும் கிராமத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேடு அமைத்து யானைகள் மூலம் கோபுரம் உச்சிக்கு 80 டன் எடையுள்ள ஒரு கல் கொண்டு வரப்பட்டது என்று பல கதைகள் பரப்பப்பட்டவை. முக்கியமாக இந்த கோவிலுக்கு பல வேறு தரப்பினரும் சொந்தம் கொண்டாடினர். ஆனால் 1088 ஹீல்ஸ் என்னும் ஜெர்மன் நாட்டு ஆய்வாளர் இந்த கோவிலை கட்டியது ராஜராஜ சோழன் என்று உலகுக்கு கம்பீரமாக நிரூபித்தார். சுந்தர சோழனுக்கும் வானவ மகாதேவிக்கும் 2வது மகனாக கிபி 947 அருள்மொழி ராஜராஜ சோழன் பிறந்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள ராஜசிம்மா பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலை கண்டு வியந்தார். அதைவிட பிரம்மாண்டமாக கோவில் தஞ்சையில் எழுப்பப்பட வேண்டும் என்று திட்டமிட்டார். முற்காலத்தில் தமிழகத்தில் பெருவரையான கோவில்கள் பாறைகளை குடைந்து கட்டப்பட்டவை. ஆனால் பெரிய கோவில் அமைந்திருப்பதோ தஞ்சாவூர். வயல்கள், வாய்க்கால்கள், பாறைகள் இல்லாத சமவெளி பிரதேசமாக திகழ்ந்தது. இதனால் ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தற்போது உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோவில் பகுதியில் இருந்து கரும்கற்கள் கொண்டு வரப்பட்டு எழுப்பப்பட்டதுதான் இந்த தஞ்சை பெரிய கோவில். மகுடாங்கமம் என்னும் ஆகன நீரியில் கிபி 1003 தொடங்கி 1010 வரை ஏறத்தாழ 7 கட்டப்பட்டதுதான் இந்த சிவன் கோவில். சோழத்தின் கலைநயத்துடன் உலகறிய செய்வதோடு மட்டுமல்லாமல் 1000 வரலாற்றை பேசுகின்றது இந்த சிவன் கோவில். 8 திசைகளிலும் ஒவ்வொரு சந்நிதிகளை கொண்ட இந்த சிவன் கோவில் உலகத்தில் வேறு எந்த சைவ கோவிலிலும் இல்லாத அமைப்பு. நாம் கொடுத்தனவும், நாம் அக்கன் கொடுத்தனவும், நாம் பெண்டுகன் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்வெட்டில் அருள்கவே என்ன, கோவில் நிமிர்ந்து நிற்கவே ஒரு துணையாக இருந்தவர்கள் பேர்களை இந்த கல்லில் வெட்டி பதிய செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார் ராஜராஜ சோழன். தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் 216, தஞ்சை பெரிய கோவிலின் உயரம் 216 அடி, உயிர் எழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, மெய் எழுத்துக்கள் 18, சிவலிங்கத்தின் பீடம் உயரம் 18 அடி. இவை எல்லாவற்றிலும் விட தமிழில் மொத்தம் எழுத்து 247, சிவலிங்கத்துக்கும் நந்திக்குமான இடைவெளி 247 அடி. இப்படி தஞ்சை பெரிய கோவில் தமிழில் பின்னி பிணைந்திருக்கிறது.
எப்படியெல்லாம் ராஜராஜ சோழன் தமிழை கொண்டாடினான் என்று மெய் சிலுக்க வைக்கிறது. தஞ்சை கோவில் கட்டப்பட்ட சுக்கான் பாறை நிலப்பரப்பில் 350 அடி தொட்டி போன்ற பகுதியை உருவாக்கி யானைகள் மூலம் பல்வேறு ஆறுகளில் இருந்து மணல்களை கொண்டு வரப்பட்டு நிரப்பி அதன் மேலே மரக்கால் வடிவில் அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் வந்து எத்தனை இயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் அதனை தாங்கிக் கொள்ளும் திறன் கொண்டதாக கட்டமைத்துள்ளனர் சோழ நாட்டு கட்டிடக்கலை வல்லுநர்கள். நீங்கள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறையாவது வரணும், வந்து இந்த கோவிலை வந்து சிவ தரிசனம் செய்து செல்ல வேண்டும். இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யூ ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ, பாய்.